ஜோதிட அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் முழுமையான நீச்ச பங்கத்தை அடைய யோகாதிபதி சூரியன் மூன்றில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மைகளும் பொருளாதார உயர்வையும் தருகின்ற வாரம் இது வேலை செய்யும் இடத்தில் மாதாந்திர டார்கெட் உயரதிகாரி தொந்தரவு போன்ற மன அழுத்தங்களை சந்தித்தவர்களுக்கு இந்த வாரம் முதல் அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உண்டு ராசியில் குரு சனியின் பார்வையில் இருப்பதால் தெய்வ வழிபாடு செய்வீர்கள் வாழ்க்கை துணை விஷயங்களின் விட்டு கொடுத்து போங்கள் மேஷத்திற்கு இப்பொழுது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இருக்கும் ஊரை விட்டு டிரான்ஸ்பர் ஆகுதல் வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவைகளின் வேலை கிடைத்தல் வீடு மாற்றுதல் போன்ற பலன்கள் இப்போது நடக்கும் இளைய பருவத்தினர் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் இது என்னத்தான் ஒருவரை இறைவன் கடுமையாக சோதித்தாலும் கடைசி நேரத்தில் அவரை கைவிட மாட்டார் என்பதை மனதில் கொள்ளுங்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே ரிஷபத்தினர் செலவு செய்யும் வாரமாக இது இருக்கும் பனிரெண்டில் குரு இருப்பதால் குடும்பத்தினருக்காக சுப விரயம் செய்வீர்கள் தனாதிபதி புதன் ராசியில் இருப்பதால் இது யோக வாரம்தான் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபத்தினரின் உன்னத வாரம் இது தொட்டது துலங்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல பலன்கள் இருக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இது ஜாலியான வாரம் படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் எட்டாம் இடம் குரு பார்வையால் வலுப்பெறுவதால் வியாபாரிகள் மட்டும் புதிய முயற்சிகளை வைப்பது நல்லது மனம் சற்று அலைப்பாய்ந்து முடிவெடுக்கும் திறன் குறைவாக இருக்கும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் வழக்குகளின் தீர்ப்புகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் வார ஆரம்பத்தில் தேவையற்ற விஷயங்கள் உங்கள் கவனத்திற்கு வந்து உங்களை குழப்பினாலும் பிற்பகுதியில் அனைத்தையும் நல்ல முறையில் சமாளிப்பீர்கள் சிலருக்கு டார்கெட் போன்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே எதிர்பாராத திடீர் லாபங்களை மிதுன ராசிக்காரர்கள் அடைகின்ற வாரம் இது ராசிநாதன் புதன் பனிரெண்டிலும் ஜீவனாதிபதி குரு லாபத்திலும் ராகுவுடனும் இருப்பது ஒருவிதமான மறைமுக லாபம் வருகின்ற அமைப்பு இந்த வாரம் முதல் உங்கள் நண்பராக சூரியன் உங்கள் ராசிக்கு வருவதும் நல்ல நிலைத்தான் மிதுனத்தினர் இப்போது எதிலும் வெற்றியை மட்டுமே எதிர்நோக்குவீர்கள் இந்த வாரம் மனதளவிலும் உடல் நிலையிலும் புத்துணர்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள் இதுவரை நடந்து வந்த எதிர்மறை பலன்கள் எதுவும் இனிமேல் இருக்காது பணத்திற்கு பஞ்சம் இருக்காது கொடுக்கும் வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள் வாக்கு பளிக்கும் வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தவர்களுக்கு வீடு கனவு நனவாகும் பெரும்பாலானவர்கள் லோன் போட்டுத்தான் வீடு கட்டவோ வாங்கவோ செய்வீர்கள் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் தொழில் ஆரம்பித்து இன்னும் காலூன்ற முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றமாக நடக்கும் கடகம் கடகராசிக்காரர்களே ஏழுக்குடைய சனி எட்டில் மறைந்திருப்பதால் ராசிக்கு நண்பர்கள் விஷயத்தில் மனக்கசப்பு அடையும் வாரமாக இது இருக்கும் குறிப்பாக மிகவும் நெருங்கிய நண்பர் என்று நீங்கள் நம்பும் ஒருவரின் இருந்து அதற்கு மாறான செய்கைகளை பார்த்து மன அடைவீர்கள் முப்பது வயதுகளில் இருக்கும் இளைய பருவத்தினருக்கு உண்மையான நட்பை அடையாளம் காட்டும் வாரம் அது ராசிநாதன் சந்திரன் இந்த வாரம் உச்ச வலுவுடன் இருப்பதால் தடைகளும் தாமதங்களும் நீக்கி அனைத்திலும் நன்மைகள் இருக்கும் அஷ்டம சனி அமைப்பால் உங்களை வெறுப்பேற்றும் விதமான சம்பவங்கள் நடந்தாலும் யோக கிரகங்கள் வலுவாக இருப்பதால் அனைத்தையும் நிதானமாகவும் மன உறுதியுடனும் சமாளித்து வெற்றி கொள்வீர்கள் ஐந்தாம் இடம் வலுவாக இருப்பதால் வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளை பார்க்க முடியும் பிள்ளைகள் விரும்பும் பள்ளி கல்லூரிகளில் சேர்க்க முடியும் இதுவரை குழந்தைகளின் பெயரில் சேமிக்க முடியாதவர்கள் அவர்களின் எதிர்காலத்திற்காக ஏதேனும் ஒரு வழியில் முதலீடு சேமிப்புகள் செய்ய முடியும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே யோகாதிபதி குரு ஒன்பதாம் வீட்டில் ராகுவுடன் இணைந்திருப்பதால் இது சிம்மத்தினர் ஒருபடி முன்னேற்றும் வாரமாக இருக்கும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இதுவரை இல்லாத வகையில் இப்போது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் உங்களின் சிலருக்கு கடந்த சில மாதங்களாக இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகிறது இனிமேல் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் தேவையற்ற விவகாரங்களின் காசை விரயம் செய்வீர்கள் என்பதால் பாக்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்கும் முன் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசியுங்கள் பெண்களுக்கு சிறப்புகள் சேரும் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்க வேண்டியிருக்கலாம் இப்போது இருக்கும் பிரச்சனைகள் நிரந்தரமாக தீரும் காலம் வந்துவிட்டது சிம்மம் என்றும் வீண் போகாது கவலை வேண்டாம் பதினாறு பதினேழு ஆகிய நாட்களின் பணம் வரும் பதினொன்றாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி முதல் பதிமூன்றாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் வீண் வாக்குவாதங்களோ தேவையற்ற பேச்சுக்களோ பேசாமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளும் வேண்டாம் கன்னி கன்னிராசிக்காரர்களே எட்டில் குரு ராகு இணைவதால் ராசி இளைஞர்களுக்கு திருமணம் அல்லது வாழ்க்கை துணை அமைப்புகளின் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் வாரம் அது ஆயினும் ராசிநாதன் புதன் வலுவாக இருப்பதால் எதுவும் எல்லை மீறாமல் உங்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வார இறுதியில் குடும்ப சிக்கல்கள் விலகி நடுத்தர வயதினருக்கு நன்மைகள் நடக்கும் இளைய பருவத்தினருக்கு முக்கியமான மாற்றங்களை தரும் விஷயங்கள் இப்போது உண்டு சந்திராஷ்டமம் உள்ளதால் எடுக்கும் முயற்சிகளின் முழுமையான ஈடுபாடு தேவைப்படும் தெளிவற்ற மனநிலையில் இருப்பீர்கள் மந்த நிலை இருக்கும் இனம் தெரியாத மனக்கலக்கங்கள் வரும் யோகாதிபதிகள் வலுவாக இருப்பதால் கெடுபலங்கள் எதுவும் வரப்போவதில்லை நெருங்கிய நண்பர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினாறு பதினேழு ஆகிய நாட்களின் பணம் வரும் பதிமூன்றாம் தேதி மதியம் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி முதல் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு இருபத்தி மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் மேற்கண்ட தினங்களில் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்துடனும் நிதானத்துடனும் செயல்படுவது நன்மையை தரும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே தொழில் வீடான பத்திலும் நண்பர்கள் வீடான ஏழாம் இடத்திலும் பாப கிரகங்களான செவ்வாயும் ராகுவும் குரு சுக்கிரனோடு சுபத்துவமாக இருப்பது துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போன்ற பழமொழி இப்போது பொருந்தும் தொட்டது துலங்கும் வாரம் அது புதன் எட்டில் மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருப்பதால் பண வரவுகளுக்கு பஞ்சமில்லை கடந்த காலங்களின் கஷ்டப்பட்ட இளைஞர்களுக்கு இனி கெடுதல்கள் நடக்காது உங்களின் சிலருக்கு துயரங்கள் அனைத்தும் தீரும் வாரமாக இது இருக்கும் ராசியின் நண்பர்கள் யோகா அமைப்பில் இருப்பதால் மறைமுகமாக நன்மைகள் நடக்கும் வாரம் இது நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த விவகாரங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும் நண்பர்கள் உதவுவார்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு நன்மைகள் கூடுதலாக இருக்கும் பதிமூன்று பதினான்கு ஆகிய நாட்களின் பணம் வரும் பதினைந்தாம் தேதி இரவு எட்டு இருபத்தி மூன்று மணி முதல் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து பதிமூன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் நீண்ட தூர பிரயாணங்களோ புதிய முயற்சிகளோ இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே ராஜ கிரகங்கள் அனைத்தும் சாதக பலன்களை தரும் நிலையில் இருக்கிறார்கள் விருச்சிகத்தினருக்கு அனைத்தும் கிடைக்கின்ற வாரம் இது அவரவர்களுடைய வயது தகுதி ஏற்றார் போல நன்மைகள் நடக்கும் என்பதால் இந்த வாரம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லாத வாரமாக இருக்கும் நீண்ட நாள் நடக்காமல் இழுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடிவுக்கு வரும் சிலருக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவைகள் நடக்கும் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் நல்லவைகள் உண்டு கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களின் சிலர் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புபடி கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வாரம் ராசிநாதன் செவ்வாய் நீச்ச ராஜயோகமாகவும் சுபத்துவமாகவும் அமைவதால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரும் பதினெட்டாம் தேதி காலை ஐந்து பதிமூன்று மணி முதல் இருபதாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை சந்திராசிரமம் நாட்கள் என்பதால் வீண் வாக்குவாதங்களோ தேவையற்ற பேச்சுக்களோ பேசாமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகளும் வேண்டாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு ஐந்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் தனுசு ராசிக்காரர்களின் முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கின்ற வாரம் இது தனுசுக்கு இப்பொழுது கெடுபலன்கள் எதுவும் நடக்காது உங்களின் திறமைகள் இப்பொழுது வெளிவரும் சிலருக்கு குருட்டாம் போக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் முக்கியமான சில பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியாக உணர்வீர்கள் சிறிய விஷயங்களால் பிரிந்திருந்தவர்கள் அதை மறந்து ஒன்று கூடுவீர்கள் குடும்ப விஷயத்தில் மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு கிடைக்கும் உங்களின் சிலருக்கு தொழிலில் கடைசி நேரம் வரை வரவேண்டிய பணம் கிடைக்குமா கிடைக்காதா என்று டென்ஷன் இருக்கும் இறுதியில் பணம் கிடைக்கும் என்பது நிச்சயமானாலும் அப்போதைய தான் பணம் வருமே தவிர மிச்சம் பிடித்து சேமிக்கும் அளவிற்கு இருக்காது சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட இழுத்து கொண்டே போய் எரிச்சலை ஏற்படுத்தும் குருவும் சுக்கிரனும் பாவத்துவ நிலையில் இருப்பதால் வெளிநாட்டு விஷயங்கள் தாமதித்து கிடைக்கும் தனுசுக்கு நல்ல வாரம் அது மகரம் மகர ராசிக்காரர்களே எட்டுக்குடிய சூரியன் இந்த வாரம் ஆறில் அமர்வது ஒரு நிலையில் மறைமுகமான பண வரவுகளை மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏழில் சுக்கிரன் மங்கள யோகத்துடன் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் யோகம் இந்த வாரம் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு எதிராக நடக்காமல் மனதிற்கேற்ப மகிழ்ச்சியாகவே நடக்கும் நான்கில் குரு ராகுவுடன் இணைவதால் குடும்பத்தில் உள்ளவர்களாலும் குழந்தைகளாலும் செலவுகளும் மன இருக்கும் சிலருக்கு இதுவரை தடையாகி வந்தவைகள் கிடைக்கும் சிலர் வேலை விஷயமாக குழந்தைகளைப் பிரிவீர்கள் மகரத்தினர் நாளை நன்றாக இருக்கப் போவதற்கான வழிமுறைகள் இப்போதே ஆரம்பிக்க துவங்கும் வேலை தொழில் விஷயங்களில் இருந்த இடைஞ்சல்கள் நீங்கும் பிள்ளைகள் மேல் ஒரு கண் இருக்கட்டும் அவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் என்பதை கண்காணியுங்கள் கேட்கும் இடத்தில் உதவிகள் கிடைக்கும் அரசு தனியார் துறை ஊழியர்களுக்கு வேலை பலு இருந்தாலும் கெடுதல்கள் எதுவும் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்கள் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எல்லாம் நன்றாக நடக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்களே யோகாதிபதிகள் புதன் சுக்கரன் இருவரும் வலுவாக இருப்பதால் இது நல்ல வாரம்தான் அதே நேரத்தில் ராசியில் சனி இருப்பது நல்ல பலனை செய்யும் நிலை இல்லை என்றாலும் கூட ராசிநாதன் ஆட்சி வலுவில் இருப்பது வரவிருக்கும் கெடுதல்களை தடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் ஜென்ம சனியால் உறவினர்களிடம் உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் வார்த்தைகளின் கவனமாக இருப்பது நல்லது என்ன இருந்தாலும் மூன்றில் குரு இருப்பதால் கும்பம் தன்னம்பிக்கையுடன் எதையும் சமாளிக்கும் ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் கும்பத்தினர் இருப்பதால் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் எதிலும் சுறுசுறுப்புடனும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக வேலை மாற்றம் தொழில் விரிவாக்கம் போன்ற விஷயங்களில் அவசரப்படாமல் அடுத்தவரை நம்பாமல் நிதானமாக எதையும் சிந்தித்து செய்யுங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு குருவின் பார்வை கிடைப்பதால் அனைத்து விஷயங்களிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுவீர்கள் என்பது నిశ్చయం மீனம் மீனராசிக்காரர்களே மீனத்தினருக்கு எடுக்கும் முயற்சிகள் யாவும் முழுமையாக பலன் தரும் வாரம் அது யோகராக செவ்வாய் சுக்கரனுடன் இணைந்து சுபத்துவமாக ஐந்தாம் இடத்தில் உள்ள நிலையில் ராகுவும் இரண்டில் குருவின் சுபத்துவ தொடர்புகளை பெறுவதால் எந்த ஒரு விஷயத்திலும் துணிந்து இறங்குவதற்கு ஏற்ற வாரம் இது லாபஸ்தானம் செவ்வாயின் பார்வையால் பலன் பெறுவதால் தொழில் வேலை வியாபாரம் போன்ற அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் உங்களின் சிகப்பு நிறம் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டுமான துறையில் அவர்கள் நன்மைகளைப் பெறுவீர்கள் தொழில் நிலைமை சரியில்லாமல் இருப்பவர்க்கும் வேலையில் பிரச்சனை உள்ளவருக்கும் பிரச்சனைகள் நீங்கி அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் இளைஞர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் சிலர் எதிர்கால வாழ்க்கை துணை வரை இப்போது சந்திப்பீர்கள் பெண்களுக்கு அலுவலகத்திலும் வீட்டிலும் மதிப்பு கூடும்படியான சம்பவங்கள் இருக்கும் குறிப்பிட்ட பலனாக ஆரோக்கியம் குறைவுபட்டவர்கள் தெளிவு பெறுவீர்கள் மருத்துவம் கை கொடுக்கும்